ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை ஐப்பசி மாதத்தினுடைய தேய்பிறை அஷ்டமி திதியானது வருகின்றது. இந்த நாளில் பைரவரை நாம் எப்படி வழிபடுவதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை வரக்கூடிய இந்த நாளில் நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக அவருக்காக ஏற்றக்கூடிய தீப வழிபாடை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்குமே தைரியம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு வேணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அந்த தைரியம் இருந்தாலே போதும், எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும். அப்படி செய்வதோடு இல்லாமல் அந்த தைரியத்தினுடைய பலனால் தான் வெற்றியும் நம்மளால் அடைய முடியும். ஒருவேளை அந்த காரியத்தில் தோல்வி அடைந்துட்டோம் அப்படின்னா தன்னம்பிக்கையும் நம்மகிட்ட இருந்து போயிடும். அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியவர் பைரவர். இந்த பைரவருக்கு உரிய நாள்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி. அஷ்டமி திதி பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலேயும் வளர்பிறை தேய்பிறை என்ற நாட்களில் வரும். அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து பைரவருக்கு உரிய வளர்பிறை அஷ்டமியாகவும், பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அஷ்டமி திதியானது தேய்பிறை அஷ்டமி என்றும் சொல்லப்படுது. பைரவருக்காக நாளை இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வலுப்பெறும். அது மட்டும் இல்லாமல் மரண பயமும் நீங்கும். மனது வலிமைப்படுத்துவதற்கு இந்த வழிபாடானது கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்யும். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவராக இருக்கக்கூடியவர் காலபைரவர். அந்தகாசுரனை வதம் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டவராக இவர் இருக்கின்றார். ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வமாகவே வீற்றிருக்கக்கூடியவர் காலபைரவர். அப்படிப்பட்ட காலபைரவரை வணங்குவதற்கு உகந்த தினம்தான் அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா, குறிப்பாக மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் நீக்கி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வலுப்பெறணும்னா நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் தடையே வரக்கூடாது என்றால் இந்த வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். இது எல்லா தேய்பிறை அஷ்டமியிலையும் நீங்கள் கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது. நாளை தேய்பிறை அஷ்டமி திதியானது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணிக்குள்ள ராகு கால நேரமாகும். அல்லது 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க. பொதுவாகவே கால பைரவருடைய வழிபாடு அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமியில ராகு காலத்துல தான் நம்ம செய்யணும். இதே வளர்பிறையில நம்ம வழிபட போறோம் அப்படின்னா இந்த நேர கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம ராகு காலத்துல வழிபடும் பொழுது நம்ம வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும் சொல்லப்படுது. வீட்டிலேயே அவரை வழிபட போகிறீங்க அப்படின்னா அவருடைய திருவுருவ படம் வச்சு தான் வழிபடணும்னு கட்டாயம் கிடையாது. சிவபெருமானுடைய படம் இருந்தாலே போதும். அவருக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டாலே போதும், கால பைரவருடைய அருளானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி உங்களால் கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் அங்கேயும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம். சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபடுங்க. பைரவர் அப்படின்னாலே செவ்வரளி மலர்கள் தான் அவருக்கு உகந்தது. நெய்வேத்தியமாக புளி சாதத்தை கொஞ்சம் காரசாரமாக செய்து அவருக்கு வச்சு வழிபடுங்க. ஏன்னா காரமான சாதத்தை உண்பதைத்தான் அவர் அதிகமாகவே விரும்புவார். அதற்கு பிறகு ஒரு வட்ட வடிவத்தில் 9 அகல் விளக்குகளை புதுசாக வாங்கிக்கோங்க. அது நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சதை பயன்படுத்தாமல் இருந்தால் கூட இந்த அகல் விளக்குகளை நாம் பயன்படுத்திக்கலாம். அதில் சுற்றிலும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் வந்து வட்டத்திற்கு வெளிப்புறத்தில் எரிவது போல, அதாவது தெய்வத்தை பார்க்கும்படியாக எல்லா திசைகளும் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடணும். இப்படி ஏற்றி முடித்து விட்டு ஓம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை 308 முறை கூறி வழிபாடு செய்யுங்க. அரை மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்களாகவே இந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம். இந்த முறையில் காலபைரவருக்கு 9 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு வேண்டுதல்கள் எல்லாமே நினச்சபடி நடந்திடும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். அது கூடவே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உயரும். வீட்டில் ஏதாவது வீண் விரயங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது, பயம் இருக்குது, எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேய்பிறை அஷ்டமியில் ராகுகால வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கட்டாயமாக அது எல்லாமே முற்றிலும் நீங்கப்படும். அஷ்டமி திதி வரும் நாளில் கால பைரவரை முழு மனதோடு இந்த முறையில்
தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அவருடைய அருளால அனைத்து வித நன்மைகளுமே உண்டாகும். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.